வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்கெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ட்ரீம் மேக்கர்ஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட்னு கோயம்புத்தூரில் ராம்நகரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கு பல பிரான்ச்சுகள் போட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீம் செந்தில்குமார் அண்ட் குணவந்தின் பேர் போட்டிருக்காங்க. அவங்கள வந்து பல 100 கோடி ரூபாய், 300 கோடிங்கிறாங்க, சில பேர் 500 கோடிங்கிறாங்க, பல பேர்கிட்ட 500 கோடி 1000 கோடி வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பரில் போட்டிருக்கு 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் தினம் 150 ரூபா 100 நாளைக்கு தரேன்னு. 6000 ரூபா கொடுத்த ஒரே மாதம் 100 நாளில் 15000 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டும் கரன்சி மார்க்கெட்லேயும் போட்டு 2.5 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுக்குறேன் 100 நாளில்ங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை நம்பி 300 கோடி பேர் பணத்தை 300 கோடி ரூபா பணம் போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் கிடையாது. இது மாதிரி ஸ்கீமெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. மயிலாப்பூரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கார்மெண்ட்டில் எலக்ட்ரீஷியனாக இருக்கிறவர் என்கிட்ட ரீசெண்டாக வந்தார். பர்சனல் லோனில் போட்டு இது மாதிரி ஸ்கீமில் ஒன்றுத்தில் போட்டு இன்னும் அது பெருசாக புகையலை புகஞ்சிட்ருக்கு, கூடிய சீக்கிரம் வரும், அதுலேயும் இதே மாதிரி ஸ்கீம் போட்டு பல பேர் ஏமாந்துருக்காங்க. இது மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தாலும் 14-15% மேலே ரிட்டர்ன் ரெகுலராக கொண்டு வர முடியாது. ஆட்ஸ் சான்ஸில் நீங்கள் சம்பாதிக்கலாம். இது மாதிரி பர்னி மேடாஃப் மாதிரி இது மாதிரி ஸ்கீம் போட்டு அமெரிக்காவில் 100 வருஷம் ஜெயிலில் இருக்கார். அவரும் நிறைய அவர் பல வருஷம் இந்த ஸ்கீமை நடத்தி வரவங்கள்ட்டேருந்து பணத்தை கொடுப்பார். அதாவது இந்த ஸ்கீம் பேர் ஏன் பான்சி ஸ்கீம்னா, முதல்ல பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதே புதுசாக வரவங்கள்ட்டேருந்து வர பணத்துலேருந்து ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. பேசிக்லி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. 5000 ரூபா நான் முன்னாடி வாங்கிட்டேன்னா திரும்பி வர முதல் 5000 ரூபாய்க்கு அடுத்தவன் வர 5000 ரூபாலேருந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது. இவங்க ட்ரேடிங்கே பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கீம் எது வரைக்கும் வேலை செய்யணும்னா, ஆஸ் லாங் அஸ் த பை கீப்ஸ் ஆன் க்ரோயிங், அதாவது 5 கோடி கலெக்ஷன் 10 கோடியாகி 10 கோடி 20 கோடி 40 கோடின்னு பெருசாகிட்டு போனாலே ஸ்கீம் நிற்கும். பட் அட் சம் டைம், அதாவது ஒரு காலத்தில் அந்த குரோத் நின்றுணும். அந்த குரோத் நிற்கிறச்ச டெஃபினட்டாக திரும்பி இவங்களால் அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ண முடியாது. இது மாதிரி பான்சி ஸ்கீமை நம்பி ஏமாறாதீங்க. ஒன்று, எல்லா கம்பெனியும் செபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். எந்த புரோக்கர்னால் புரோக்கரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்கள். புரோக்கர் மூலமாக போனால் தான் செபியும் என்ன நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் செபியும் நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. செபி செபி வந்து புரோக்கர் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. 25 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுத்துன்னா நீங்கள் ஒரு 5-6 மாதம் திரும்பி வாங்கிக்கணும், அது இருந்து வாங்கணும். அதனால் புரோக்கர் மூலமாக டீல் பண்ணுங்கள். இது மாதிரி பேரை நம்பி ஏமாறாதீங்க. உங்கள் அக்கௌண்ட் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்கிட்ட இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். இது மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் பார்க் பண்ணி ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அவுட் சோர்ஸ் பண்ணணுன்னா எதர் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஏஎம்சி ரெஜிஸ்டர்டாக இல்லையான்னு பாருங்கள். ரெண்டாவது பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், அதுக்கு தனி செபி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், நம்பர் இருக்கணும். உங்கள் கார்மெண்ட்டும் செபியும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பல நிறைய லாஸ் இருக்குது, பல ஸ்கீம்ஸ் இருக்குது. ரிட்டர்ன்ஸுக்கு இருக்கிற ஆசையில் க்ரீடில் நீங்கள் போய் தப்பாக இது மாதிரி வலையில் விழாதீங்க. முதல்ல அமெரிக்காவில் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், ரேர் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸில் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி சார்ல்ஸ் பான்சிங்கிறவர் தான் இந்த ஸ்கீம் பண்ணி பெருசாக நிறைய பேரை ஏமாற்றினார் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக. அதனால் இது மாதிரி ஸ்கீம்ஸ் பேர் பான்சி ஸ்கீம்ஸ். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 12% மேலே ரிட்டர்ன் போடுறதுனாலே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய மணி லெண்டர்ஸே 18% அகேன்ஸ்டாக 18% மேலே லோன் தர தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கந்து வட்டி மீட்டர் வட்டிலாம் எப்படின்னா, ஆட்களை வச்சு லோவர் மிடில் கிளாஸை ப்ரே பண்ணி காசை பிடுங்கிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தே கிவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் லோன்ஸ் அட் வெரி ஸ்மால் இன்ட்ரெஸ்ட். சினிமாவில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். மீட்டர் வண்டி கந்து வண்டின்னு வாங்கி எனக்கு தெரிஞ்சு 100 சினிமாக்காரங்க 100 பேர் இருந்தால் 90 பேர் இது மாதிரி கடன் ப்ராப்ளம்ல இருப்பாங்க. தயவு செஞ்சு இது மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் டெபாசிட் போடாதீங்க. அதே மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்ஸில் 1.5% மேலே லோன் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் கட்ட முடியாது, பின்விளைவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் திரும்பி சொல்கிற மாதிரி இக்னரன்ஸ் க்ரீட் ஹோப் அண்ட் ஃபியர் இந்த 4 இதையும் அவாய்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன செபி என்னோடய ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இக்னரன்ஸ்லேருந்து தப்பிக்கவுங்க.
பேராசைப்படாதீங்க, பேராசைப்பட்டால் பெருநஷ்டம், ஹோப்பை வச்சுக்காதீங்க, அதாவது நடந்துருங்கிற நம்பிக்கையில் பண்ணாதீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். அடுத்தது ஃபியர், பயந்து பணத்தை போட்டுட்டு வருமானு பயப்படாதீங்க. கடைசியாக நான் சொல்கிறது, கன்சியூம் பண்ணுறதுக்கு கடன் வாங்காதீங்க. கன்சம்ஷனுக்கு கடன் வாங்கலைன்னா முக்காவாசி பேர் கடன் தொல்லையில் மாட்ட மாட்டீங்க. அதே மாதிரி கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணோம்னா பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறதே மேல். நான் சொல்கிறது, சிறு வியாபாரிகளுக்கு, சிறு குறி தொழிலாளிகள், தொழில் நடத்துகிறவங்களுக்கு தயவு செஞ்சு கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கடன் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக முடிவிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை எழுதிட்டே இருங்க, நான் எங்கள் டீம் அதை படிச்சுட்டே இருக்காங்க. துபாய்க்கு 18 அக்டோபர் நான் வரேன். அங்கே என்னை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து இமெயில் அனுப்புங்க. ஃபோன் நம்பர் இல்லாமல் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு ஃபோன் நம்பரோட இமெயில் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.